வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்லை வெளிநாட்டுக்கு படிக்க போகக்கூடிய மாணவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, நான் இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் லண்டனில் இருக்க போகிறேன், ஒரு 5 வருஷம் ஜகார்ட்டாவில் இருக்க போகிறேன், அங்கே என்ன ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னோட முதல் கருத்து என்ன அப்படின்னா, முதல்ல தீவிரமாக உங்கள் படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் படித்து முடிச்சுட்டு அப்புறம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு வரலாம். படிக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் மைண்டை செலுத்தினீங்கன்னா உங்கள் படிப்பு பாதிக்கப்படும். ஸோ படிப்பு பாதிக்காத மாதிரி உங்கள் கையில் 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ டைம் இருக்குது. அப்போ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ, ஒரு சண்டேயோ, ஒரு மாதத்தில் ஒரு சண்டே, இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு சண்டே, அந்த மாதிரி ஒரு டைம் ஒதுக்கி அங்கே உள்ள மக்களோட என்னென்ன அவங்களோட பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, அவங்க எதை அதிகமாக விரும்பி வாங்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணுங்கள். உங்கள் கையில் நிறைய டைம் இருக்குது, வருஷக்கணக்கில் டைம் இருக்குது. நீங்கள் ஸ்லோவாக வாட்ச் பண்ணலாம். ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகலாம், ஒரு பெரிய மாலுக்கு போகலாம், லோக்கலில் மார்க்கெட் என்ன இருக்குது, எது ஹை டிமாண்டில் இருக்குது, எது ரேட் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே நாளில் வந்து ஸ்டடி பண்ணிட முடியாது. இப்படி ஸ்லோவாக மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுங்கள். உங்களோட படிப்பு முடிகிற டயத்தில் உங்களோட ஸ்டடி எல்லாம் வந்து நேரோ டவுன் பண்ணி ஒரு 5 இல்லை 10 ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு வாங்க. அந்த ப்ராடக்ட்லாம் அந்த கண்ட்ரியை விட இந்தியாவிலேருந்து குறைஞ்ச விலைக்கு சப்ளை பண்ண முடியும்னா அதுதான் உங்கள் டார்கெட். அப்போ நீங்கள் அந்த கண்ட்ரியில் உள்ள பையர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அந்த ஊரில் உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ, மக்கள் எங்கே போய் அதிகம் வாங்குறாங்களோ அங்கே உள்ள அவங்களோட ஹெட் ஆஃபீஸில் பர்ச்சேஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி நான் இங்கே அந்த ஸ்டடீஸ்லாம் முடித்து கிளம்புறேன், ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, என்னால் இந்த ப்ராடக்ட்லாம் சப்ளை பண்ண முடியும், என்னோட காண்டாக்ட் டீட்டெயில் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டடி பண்ணும்போதே வந்து இது சரி இது தப்பு, இந்த ப்ராடக்ட் இங்கே ஒத்து வரும் ஒத்து வராது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இந்த இந்தோனேஷியா மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கவங்க வந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு என்ன அனுப்ப முடியும்னு சொல்லி பார்க்கலாம். அங்கேருந்து நிறைய பொருட்கள் இந்தியாவுக்கு வருது, எஸ்பெஷலி இந்த A4 பேப்பர் வருது, உடன் லாக்ஸ் வருது, இதெல்லாம் வந்து அங்கேருந்து வருது. நம்ம இந்தோனேஷியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஆனால் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்ச சதவீதம், நம்ம அதிகமாக அங்கேருந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். இந்த மாதிரி பொருளை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஸ்டடீஸ் முடியும் போது எங்கேயாச்சும் இங்கே வந்து நிறைய பேர் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட்டில் உள்ள ப்ரொசீஜர் என்ன, இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்கான ஸ்டாண்டர்டு ப்ரொசீஜர் என்ன, எப்படி பேமெண்ட் வாங்குறது, எப்படி கொட்டேஷன் அனுப்புறது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆரம்பத்துலேயே வந்து படிக்க போகும்போதே வந்து இதில் முழுசாக நீங்கள் கால் வைக்க வேண்டாம், படிப்பில் கவனத்தை செலுத்துங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்டடி பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு உதவியாக இருக்கும்.